வணக்கம். நான் புதுச்சேரியில் புதுவை அருங்காட்சியகத்தை உருவாக்கின அறிவன் பேசுகிறேன். புதுச்சேரியுடைய நகர பகுதியில் இருக்கிற பழைய பேருந்து நிலையத்தை ஒட்டி இருக்கிற பொட்டானிக்கல் கார்டனுக்கு பக்கத்தில் தான் எங்களுடைய அருங்காட்சியகம் இருக்குது. இந்த அருங்காட்சியகத்தினுடைய சிறப்பு, இந்தியாவினுடைய அருங்காட்சியகங்கள் இது ஒரு தனிப்பட்ட வகையாக நம்ம பார்க்கலாம். இது வந்து கார்டோகிராஃபி மியூசியம்னு சொல்லப்படுது. கார்டோகிராஃபி மியூசியம்ன்றது என்னென்னா, படமக்காட்சியகம், மேப்புகள் தொடர்பானது. மேப்புன்றது மேப்பான்ற லத்தீன சொல்லிருந்து வந்தது. இதுக்கு கார்டோகிராஃபின்ற சொல் வந்து கார்த்துன்னு ஒரு ஃப்ரெஞ்சு சொல் இருக்குது. இந்த ஃப்ரெஞ்சு சொல் வந்து என்ன, துணியை குறிக்கக்கூடிய சொல். மேப்பான்றதும் துணியை குறிக்கக்கூடிய சொல் தான். அதுக்கு ஒரு சரியான தமிழ்ச்சொல் தேடும் பொழுது படமம்ன்ற தமிழ்ச்சொல்லை தேடி நம்ம வச்சுருக்கிறோம். படமக்காட்சியகம் 1400 படமங்கள், அதாவது மேப்ஸ் நம்ம கலெக்ட் பண்ணியிருக்கிறோம். அதில் ஒரு 100 மேப்ஸை மட்டும் எக்ஸிபிட் பண்ணி ஒரு அருங்காட்சியகத்தை உருவாக்கியிருக்கோம். 24 செக்ஷன் அளவுக்கு நாம் திட்டமிட்டிருந்த இந்தோ ஃப்ரெஞ்ச் அருங்காட்சியகத்தினுடைய ஒரு பிரிவு தான் இது. சிறுவர்கள்லேருந்து பெரியவர்கள் வரைக்கும், ஆய்வாளர்கள் வரைக்கும் இது பயன்படக்கூடிய அருங்காட்சியகம் அமையுன்றதில் ஒரு சிறுவும் ஐயம் இல்லை. ஒரு எவரெஸ்ட் அப்படின்றது ஒரு சிகரத்தை குறித்த ஒரு மேப்பாக 2 படங்கள் நம்ம வெளிப்படுத்தியிருக்கோம். எவரெஸ்ட்னா எல்லாருக்குமே அது இமயமலையினுடைய உயரமான பகுதின்னு தான் எல்லாருக்குமே தெரியும். எவரெஸ்ட்ன்றது ஜார்ஜ் எவரெஸ்ட்ன்ற ஒருத்தருடைய பேரில் சொல்லப்படுது. இப்படி ஒவ்வொரு மேப்புக்கும் ஒவ்வொரு தகவல்கள் இருக்கிற மாதிரி, ஒவ்வொரு படமத்துக்கும் ஒரு தகவல்கள் இருக்கிற மாதிரி ஏராளமான செய்திகள் நீங்கள் புதஞ்சு கிடக்குது. இன்னும் இதுக்கு அடுத்த படிநிலையாக தனிச்சிறப்புடைய ஒரு ஃபிலட்டலி மியூசியத்தை உருவாக்குற திட்டம் அமைச்சிருக்கிறோம். அதாவது ஸ்டாம்ப்னா என்ன, இந்த ஸ்டாம்ப்னுடைய ஹிஸ்ட்ரி எப்படி தொடங்குது, ஸ்டாம்ப் இங்கே எப்படி வந்தது. இப்போ அஞ்சல்னு சொல்கிறது என்னென்னா, அஞ்சல்ன்றது தமிழ் சொல்லுன்னு நினச்சிட்ருக்குறோம். அஞ்சல்ன்றது வந்து ஏஞ்சல்ன்ற சொல்லுலேருந்து வந்ததாக மொழியியல் அறிஞர்கள்லாம் சொல்கிறாங்க. இப்போது காசு பற்றியான ஒரு அருங்காட்சியகத்தை செய்ய திட்டமிட்டிருக்கோம். அது காசுனா என்ன, காசுன்றது ஒரு தமிழ் சொல். இப்போ கேஷ்ன்ற சொல்லுக்கு எட்டிமாலஜிக்கல் ரெஃபரன்ஸாக நம்முடைய காசு தமிழ் தான், இது தமிழ் தான் மூலம்னு சொல்லி ஆக்ஸ்போர்ட் டிக்ஷனரியில் பதிவில் இருக்குது. இது போல் பணம்னா என்ன, துட்டுனா என்ன, மணினா என்ன, எல்லா பற்றிய காசு பற்றியான அனைத்து தகவல்களையும் கொண்டு வரதுக்கு இருக்கும். இந்த ஃப்ரெஞ்சுக்காரங்களுடைய ஷேக்ஸ்பியரை போல பெருமையாக பேசப்படக்கூடிய ஒரு கவிஞர் விக்டர் ஹூகோ. அந்த விக்டர் ஹூகோவுடைய லெ மிஸரபிள்ன்ற ஒரு புத்தகத்தை தொடக்க காலத்திலேயே கனகாம்புஜம்ன்ற பேரில் வடுவூர் துரைசாமி ஐயங்கார் மொழிபெயர்த்திருக்கிறார். ஒரு மிகச்சிறந்த மொழிபெயர்ப்பு. அந்த மொழிபெயர்ப்பெல்லாம் இப்போ உள்ள இளைஞர்களுக்கு கொண்டு போகிற முயற்சியும் நாங்கள் எடுத்துகிட்டு வரோம். இந்த அருங்காட்சியகத்தில் மிக முக்கியமானது பழைய காலத்தினுடைய மேப்பு, அப்புறம் பறவைகள் மைக்ரேஷன் ஆகும் இல்லைங்களா, நார்த் போல்லேருந்து சவுத் போல் வர்றது, அப்புறம் ஒவ்வொரு மாநிலம் இப்படி. புதுச்சேரியில் பற்றி ஒரு 6000 படங்களை புதுச்சேரி வரலாறு, ஆங்கில எழுத்தாளருடைய ரைட்ஸு, அப்புறம் தமிழ் எழுத்துக்கள், ரஷ்யன் எழுத்துக்கள், அப்படி பல வகையான சான்றுகள் இங்கே வைக்கப்பட்டிருக்குன்னு. நிறைய மேப் கலெக்ஷன்ஸ் இருக்குது. இது வந்து ஹிஸ்ட்ரி படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இங்கே நிறைய புக்ஸ் இருக்குது. அதுக்கப்புறம் நிறைய ஃபோட்டோஸ்லாம் இருக்குது, பழங்கால ஃபோட்டோஸ்லாம் உங்களுக்கு வேணா அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இங்கே வந்து பார்க்கக்குள்ளே பார்த்தோன்னா எனக்கே எக்ஸைட்மெண்ட்டாக இருந்தது. பழைய காலத்து மேப்ஸ் எப்படி இருக்குது, இப்போ இருக்க பாண்டிச்சேரி எப்படி இருக்குது, இந்த மாதிரி நிறைய விஷயம் நம்ம இதில் தெரிஞ்சுக்கலாம்.